எமிஸ் இணையதளம் வாயிலாக மாணவர்களை ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்பிற்கு எவ்வாறு புரோமோட் சவது என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கறக்குறோம் எமிஸ் இணையதளத்துக்கு உள்ள அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ப்ரொமோட் ஸ்டூடண்ட் அப்படிங்குற சப்மனு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பிறகு ஸ்டூடெண்ட் டேட்டாவில் எந்த கிளாஸு எந்த செக்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இதில் எந்த மாணவர் நம்ம ப்ரொமோட் பண்ணோமோ அந்த மாணவரை நம்ம வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் இல்லை எல்லா க்ளா கிளாஸில் எல்லோருமே செலக்ட் பண்ணனாலும் ஆள் செலக்ட் கொடுத்து கீழே வந்து சப்மிட் பண்ணால் போதும் இப்போ நான் ஆள் செலக்ட் பண்ண பிறகு கீழே யாரை செலக்ட் பண்ண எத்தனை ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ண அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே டென் அதே மாதிரி யாராக நேம்ங்கிறது கிடைக்குது இதை உறுதிப்படுத்திட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எந்த கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆகணும் அப்படிங்கிற தகவல் கேட்கும் இப்போது நான் அந்த மாணவர்களை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த கிளாஸ் போகணும் இப்போது நைன்த்தில் இருக்கிறாங்க அடுத்தவங்க டென்த்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஏன்னா டென்த்துங்கிறத கிளிக் பண்ணுறோம் அதுக்கப்புறமா டென்த்தில் எந்த செக்ஷன் அப்படிங்கிறது கேட்கும் ஸோ செக்ஷன் ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணால் போதும் அவங்க அடுத்த க்ளாஸுக்கு ப்ரொமோட் ஆகாங்க இப்போது ஆல் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ப்ரொமோட்டட் எஸ் ஆ இருக்குது நம்ம எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொமோட்டர் அப்டேட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அவ்வளோதான் இவ்வாறு எளிமையாக எம்ஏஸ் இணையதள வாயிலாக மாணவர்களை ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பிற்கு தனியாகவும் இல்லை அனைத்து மாணவர்களையும் செலக்ட் பண்ணியும் நம்ம மாணவர்களை வந்து அடுத்த வகுப்பிற்கு ப்ரொமோட் செய்ய முடியும் மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் கல்வி முதுவுடன்